அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அது ஹோம்மேட் மாவில் அரைச்ச சூப்பரான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வந்துட்டு வகையில் இதெல்லாம் கூட பஜ்ஜி போட முடியுமா அப்படின்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வீட்டில் அரைச்ச பஜ்ஜி மாவு வந்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பஜ்ஜி மாவு தான். பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஐக்கானில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது தண்ணி ஆட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு தோசைமா பதத்துக்கு நம்ம நல்லா கலரி எடுத்துப்போம். இதில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் நான் போடலை. ஆல்ரெடி வந்துட்டு நான் இதை மாவு அரைக்கும் போதே வந்து இதில் வந்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆல்ரெடி அரைச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு இதுக்கு கலர் எதுவும் நம்ம போடலை. அதே மாதிரி அரிசி மாவும் இதில் வந்து நான் அரிசியை ஆட் பண்ணதால் அரிசி மாவும் ஆட் பண்ணல. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்துட்டு போட்டுடுறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி போட்டு உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். நிறையா குழந்தைங்களுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆனியனை வந்துட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்துடலாம். அடுத்து வந்து நான் ப்ரெட்டை வந்து ஒரு ப்ரெட்டை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ப்ரெட்டில் வந்து பஜ்ஜி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்குமே பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ப்ரெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு தெரியும். அடுத்து நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி ஆப்பிளையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்துட்டு கற்பூரவல்லி, ஒரு சிலர் வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்துட்டு நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்துடலாம். கோல்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பஜ்ஜி மாவு கூட இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம மழை சீசனில் இந்த ஓமவல்லியில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, நீங்கள் விடவே மாட்டீங்க. பஜ்ஜி போடும் போது ஒரு 4 இலையை பறித்து அடிக்கடி நீங்கள் இந்த கற்பூரவல்லி பஜ்ஜியை நீங்கள் போட்டு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.